ஏன் லீலா, உன நான் அந்த டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு இந்த மாதிரி இதில் எல்லாம் பார்த்ததே இல்லை. எப்போ போடுவேன்? வாய்ப்பே இல்லை, நான் அதெல்லாம் போடவே மாட்டேன். எனக்காக? இது எங்கள் அம்மா இருந்திருந்தா எனக்காக நிறைய பொண்ணு தேடி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு பொண்ணாக இருந்து மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றதெல்லாம் கேட்டுருக்கோம். உங்க நோக்கி கல்யாணம் எதுவுமே. ஹலோ, எனக்கும் எல்லா வாய்ப்பும் இருந்தது. எங்க அம்மா கூட எவ்வளோ சொன்னாங்க. நான் தான் உன்னை லவ் பண்ணதுனால கல்யாணம் பண்ணிட்டேன். என்ன வாய்ப்பு இருந்தது? 90s கிட்ஸ்க்காக 90s கிட்ஸே கிரியேட் பண்ணதா என் கல்யாண் டாட்டர். அதுலேருந்து நிறைய பேர் என்னை பொண்ணு பார்க்கலாம் வந்தாங்க. எங்கள் அம்மா கூட சொன்னாங்க. நான் தான் உன்னை லவ் பண்ணதுனால கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்காது, காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிலாம் இல்லை, இது ரொம்ப ஜென்யூன் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 1 ரூபி தான், வருஷத்துக்கு 3 தரதாச்சு. இல்லை சமையல் இல்லை. ஆ, நம்ம என்ன ஒரே ஃபோட்டோவாக இருக்குது? இல்லைடா, என் ஃப்ரெண்ட் திவ்யா இருக்கால, அவளுக்கும் ரொம்ப நாளாக மாப்பிள்ளை பார்த்துட்டே இருக்காங்க, கிடைக்கவே இல்லை. சரி, அதான் நம்மளோட என் கல்யாணில் வந்து எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டுருக்கேன். அப்போது நானும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுறேன். எதுக்கு? எனக்கு பொண்ணு பார்க்கறது தான் என் கல்யாண டாட்டிங்கில். தெரியாம சொல்லு, நீ சாரி 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 கிரி, நீ பாரு அங்கே பாரு புரி. கிட்டே லவ் சொல்லிட்டேன், என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், ஆனால் இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எனக்கு கால் வரவே இல்லை. யார்டா நீ? ஆ, நம்பர் கொடுத்தா கால் பண்ணிடணுமா? லவ் சொன்னால் அச்சப் பண்ணிடணுமா? ஓ, என்ன பிடிக்கலையா? பிடிக்கல. சரி, ஓகே, சாரி. ஏய், இங்கே வா. பிடிக்கலன்னு சொன்னா போயிடுவியா? வேற என்னங்க பண்றது? நீதான் லைஃப், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு டைலாக் எல்லாம் பேசுவேன் நினைச்சேன். அவ்வளவுதான் லவ்வா? அப்படி பார்க்காத சக்தி, என்னால பேசவே முடியல. சரி, நான் பார்க்கலாம், நீங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன். நான் பட்டது லைஃப்ல ஜாலியா சுத்திட்டு இருந்தேன், என்னடா பண்ண, என்ன வந்து என்னதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி, என்னை மன்னிச்சிருங்க. நான் இனிமே உங்க பாத்துல வரல. ஓகே, பை. ஏய், இங்க வா நீ. அப்படியெல்லாம் விட முடியாது. சரி சொல்லுங்க. உன் லைஃப்ல முதலும் கடைசியுமா நான் தான் இருக்கணும். அதை விட்டுட்டு எவ்வளையாவது பார்த்த கொண்டுடுவேன். சரிங்க, ஓகே. என்ன சொன்னீங்க? கட்டி போடுறா பைக்கில. பைக்ல டிராப் பண்ணல, பட் நான் டிராப் பண்றேன். எப்படி? பை வாக். நல்லா இருக்கே. அட, கால் வலிக்குமே. ஆமா, இல்ல இதைய சீக்கல நானு, கால் வலிக்கும்ல. அப்புறம் நீ தான தூக்கிட்டு போணும். அட, இது ரொம்ப நல்லா இருக்குங்க. பலமா கால் வலிக்குதா? டீ போட. இன் வலித்ததே உன் நினைவுகள் என்ன
நருகினில் நான் உடைந்தேன், உன் காதலை தான் கேட்கின்றேன், வேறென்ன நான் கேட்டேன். என்னடா சக்தி, நிக்கோ குடிச்சிட்டு வந்துட்டியா? என்னது இதெல்லாம், எங்க விழுந்த? அசிங்கமா இருக்கடா நீ. என்னடி அசிங்கமா இருக்கு? ஆமா, நான் குடிச்சிட்டு தான் வந்தேன். ஏன்னா குடிப்பேன் உனக்கு தெரியாதா? தெரியும்ல, தெரிஞ்சுதான கல்யாணம் பண்ண. நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது குடிச்சுதான் வந்தேன், தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. அவ்வளோ ஏன்? நான் எதனால குடிக்கிறேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. என்னைக்காவது மற்ற வீட்டில் நடக்கிற மாதிரி நான் குடிச்சிட்டு வந்து உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்கேனா? இல்லை இல்லை, நான் நிதானத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் பர்மிஷன் இல்லாமல் எனக்காக ஒத்துட்ருக்கலாம். நான் உனக்கு அசிங்கம் தான். என்ன பண்ணுறது, அதான் வெள்ளையா ஒருத்த வந்துட்டான்ல, நான் அசிங்கம் தான். என்ன சொன்ன சக்தி, என்ன சொன்ன? ஏய் கத்தாதடி, எல்லாம் பார்த்துட்டேன். என்ன பார்த்த, என்னடா பார்த்த? நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுற ரொமான்ஸ் தான். சீ, இப்படி பேசாத, அசிங்கமா இல்லை உனக்கு? யார் அசிங்கமாக பேசுனது? நானா? நீங்க பண்ணாத அசிங்கத்தோடவா நான் அப்ப சினிமா பேசிட்டேன்? நீங்க பண்ணதானே நானும் சொன்னேன். வாய மூடு, இதுக்கு மேல ஏதாவது பேசுன. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் உன் ஆபீஸ்ல பார்த்தப்போ எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்தது தெரியுமா? இன்ஃபேக்ட் ஆனா நீ என் லைஃப்ல இல்லைன்னு தெரிஞ்சா அது என்னால ஏத்துக்கவே முடியாது லீலா. டேய் கையடுறா, எழுந்திரு நீ. அசிங்கமா பேசலேன்னு சந்தோஷப்பட்டுக்க, அறிவிலே உனக்கு சக்தி கூட நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்டிருந்தப்பவே இந்த இன்டென்ஷனோட தான் கேட்டிருப்பேன். தெரிஞ்சதா உன வீட்டுக்குள்ள கூட விட்டுக்க மாட்டேன். சி, எனக்கு உன் மேல அஃபெக்ஷன் இருந்ததனால தான் இப்படி பண்ணேன். ஏய் சி, வாய மூடு, ஒழுங்கு மாதிரியே ஓடி போடு. இல்ல சாரி லீலா, கேவர சக்தி இவ்ளோ கேவலமா நினைச்சிட்டல நீ. உன லவ் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு வாட்டி கூட உன்னை சந்தேகமா நான் பார்த்ததே இல்ல. சாரி, தப்பு தப்பே மனசு. சாரி லீலா, நானும் மனுஷி தானே, என்னை பத்தி யோசிக்கிறதே இல்லல்ல. எப்ப பார்த்தாலும் குடி 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 குடி. இதெல்லாம் தானே உனக்கு வேணும். இந்தா போ, எடுத்துட்டு போ, போய் குடி. சார் சாரி லீலா. சார், அந்த பில்லுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எவ்வளோ அழுதுருக்கேன்னு. என்ன பண்ணாலும் உன் மேலே இருக்கலாம், கொஞ்சம் கூட குறைஞ்சதே இல்லை தெரியுமா? இதில் வயிற்றுல புள்ள வேற. ¡Gracias!
பண்ணிட்டேன் சாரி சொல்றீங்களா ஐம் டன் சக்தி நான் சிரிக்கிறேன்.